ஹாய், ஃபார்ம டாபிக் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் சீரீஸ் தமிழ் தகுதி தேர்வு தொடர் 5, தொடர் 4 வரைக்கும் ஏற்கனவே இருக்குது ஃபார்ம டாபிக்ஸ் சேனலில். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கோட், நெவர் ஸ்டாப் லேர்னிங், எவர் பிகம் டாப் இன் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூதுரை. இது எழுதியவர் வந்து அவ்வையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை, அதுதான் அதோட பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இதை மூதுரை அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நூலில் 31 பாடல்கள் உள்ளன. அடுத்தது வந்து நூல்வழி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் எழுதியது. பல சீர்திருத்த கருத்துக்களை அவர் திரைப்பட பாடல்கள் மூலமா மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. மக்கள் கவிஞர் என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு. கல்வி கண் திறந்தவர் காமராஜர், எல்லாருக்கும் தெரியும். இவருடைய சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்மவீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், இப்படி உண்டு. காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள், மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை இருக்கிறது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. பிரித்து எழுதுதல். இதுல வந்து இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உங்களுக்கு இதுல கொடுக்கப்பட்டது இடம் பிளஸ் மெல்லாம், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுல. ஸோ இதுல விடை பார்க்கலாம் நம்ம. இடம் பிளஸ் எல்லாம், இதுதான் இடமெல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். மாசு பிளஸ் அற, இல்லை மாசு பிளஸ் அற, மாசு பிளஸ் உர, மாசு பிளஸ் உர, இப்படி பல இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது அப்படின்னா மாசு பிளஸ் அற, இதுதான் இதோட பிரித்தெழுதுதலுக்கான சொற்கள். அடுத்து பிரித்து எழுத கிடைப்பது பசியின்றி. இதை பிரித்தால் எந்த விடை கிடைக்கும்? பசி பிளஸ் இன்றி, பசி பிளஸ் இன்றி, இப்படி பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட விடை வந்து பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. இதில் விடை வந்து படிப்பு பிளஸ் அறிவு. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை வந்து கை பிளஸ் பொருள், கைப்பொருள். அடுத்தது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர், குற்றம் பிளஸ் இல்லாதவர். ஸோ இதோட விடை குற்றம் இல்லாதவர். அடுத்தது சிறப்பு பிளஸ் உடையார், விடை சிறப்புடையார். மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. ஸோ இது சேர்த்தெழுத கிடைக்கும் சொற்கள். அடுத்தது சொற்களும் அதற்கு இணையான பொருளும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாசர, குறையில்லாமல், சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி வற்றாமல் அழியாமல். நம்மளோட நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அண்ணா நூலகத்தில் 8 தளங்கள் இருக்குது. தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் இருக்கின்றன. முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள். மூன்றாம் தளத்தில் கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் உள்ளன. நான்காம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஐந்தாம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். ஆறாம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஏழாம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா. எட்டாம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படின்றது என்ன
அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது கசடத்தப்பற வல்லினமாம் எங்கனமான மெல்லினமாம் இறல வழல இடையினமாம். ஸோ இதில் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அதனுடைய ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை நாம் இணை எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். உதாரணத்துக்கு அந்த ஞங்கன நமன அப்படியே எழுதிக்கோங்க, அதை தொடர்ந்து கசட தப்பற எழுதிடுங்க. அதாவது முதல்ல வர போகிறது மெல்லினம், அதுக்கப்புறம் அதனுடைய வல்லினம் தொடர், அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம், அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதிக்க வேண்டியது மெல்லினம், அதை தொடர்ந்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அதாவது ஞா கா, ஞா சா, நா டா, நா தா, மா பா, நா ரா, இப்படி தான் வரும். உதாரணம் திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். அதில் பார்த்தீங்கன்னா ஞா கப்புறம் கா, மஞ்சளில் ஞா கப்புறம் சா, மூணு சுழினா, அதுக்கப்புறம் டா, இந்து தா, மா பா அதாவது அம்பு, நா ரா தென்றல். ஸோ உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஓதல், தூவும், தழி, இதெல்லாம் அதோட உதாரணம். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து மட்டுமே இன எழுத்து இல்லாத எழுத்தாகும். ஸோ இதில் சில உதாரணத்தை பார்க்கலாம். இன எழுத்துக்களை வச்சு மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. ஸோ இதில் விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. ஏன்னா ஞாக்கப்புறம் சா வந்துருச்சு, நாக்கப்புறம் தா வந்துருச்சு, மாக்கப்புறம் பா வந்துருச்சு. அப்போ இது இதில் அடங்காதது அப்படின்னா அது கல்வி. தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. நீங்கள் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ரெண்டு சுழினாக்கப்புறம் இந்த சின்ன ரா வரக்கூடாது, பெரிய ரா தான் வரணும். ஸோ இதுதான் தவறான சொல் இதில். அடுத்தது இன எழுத்துக்கள், சில பிழையான சொற்களும் அதோட திருத்தமும். தென்றல், இங்கே மூணு சுழினாக்கு அப்புறம் டா தான் வரணும், இங்கே ரெண்டு சுழினா இருக்கிறதால ரா தான் வர முடியும். அதனால் ரெண்டு அந்த மூணு சுழிக்கு பதில் ரெண்டு சுழி மாற்றிக்கிறோம். கண்டம், அது வந்து மூணு சுழினாக்கு அப்புறம்தான் டா வர முடியும், அதனால் கண்டம். நன்றி, ரெண்டு சுழினாக்கு அப்புறம்தான் அப்புறம் ரா தான் வரணும், பெரிய ரா, அதனால் நன்றி. மண்டபம், மூணு சுழினா வரணும், அதனால் மண்டபம் அப்படின்னு மாற்றியிருக்கிறாங்க. இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. கங்கை, பக்கம், வண்டு, மண்டபம், மங்கை. ஸோ இதில் எதெல்லாம் வந்து இன எழுத்துக்கள் உள்ளது அப்படின்னா ஃபஸ்ட்டு கங்கை, ஞாக்கப்புறம் கா, அதுக்கப்புறம் வண்டு, மூணு சுழினாக்கு அப்புறம் டா, அதனால் வண்டு. அடுத்தது மண்டபம், மூணு சுழினா, அதுக்கப்புறம் டா. மங்கை, ங்காக்கப்புறம் கா. அடுத்தது வெந்தயம், ஸோ நாக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் தந்தம், நாக்கப்புறம் தா வந்திருக்கு, அதனால் தந்தம். அடுத்தது பஞ்சு, ஞாக்கப்புறம் சா. அடுத்தது மஞ்சள், ஞாக்கப்புறம் சா. கம்பளம், ஸோ மாக்கப்புறம் பா, கம்பளம். அப்புறம் குன்று, நாக்கப்புறம் ரா உங்களுக்கு தெரியும். அடுத்தது செங்கடல், ஞாக்கப்புறம் கா. தேங்காய், ஞாக்கப்புறம் கா. ஸோ இதெல்லாமே இன எழுத்துக்கள் தான். ஸோ அடுத்தது கலை சொற்கள், சிலதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இணையான சொற்கள்னு கூட சொல்லிக்கலாம். தமிழாக்கம், எஜுகேஷன் கல்வி, பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி. அதாவது பிரைமரிக்கும் ஹையர் தான் இன்டர்மீடியரின்னு சொல்லுவாங்க, அது நடுநிலைப்பள்ளி. லைப்ரரி, நூலகம், எஸ்கலேட்டர், மின்படிக்கட்டு, லிஃப்ட், மின்தூக்கி, இமெயில், மின்னஞ்சல், குறுந்தகடு, காம்பாக்ட் டிஸ்க், மின் நூலகம், இ லைப்ரரி, மின் நூல், இ புக்ஸ், மின் இதழ்கள், இ மேகசின். ஸோ எல்லா வீடியோஸும் இந்த ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து படிங்க. நான் பொறுமையாகவே கொடுக்குறேன், நீங்கள் நிதானமாக படிங்க, உங்கள் மனசில் அது பதிஞ்சிடும். இந்த பிளேலிஸ்ட் வந்து TNMRB பார்மசிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ யுவர் சக்ஸஸ் இஸ் அஹெட் இன் யுவர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம். தேங்க்யூ.